அத்தியாயம் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை செபனியாவின் புஸ்தகம் 3:19. செபனியா chapter 3:19. இது அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவர்களை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சி கீர்த்தியும் உண்டாக செய்வேன். உன்னை சிறுமைப்படுத்தின யாவரும் தண்டிப்பேன் என்று சொல்கிறார். நிறைய இடத்துல சிறுமைப்படுத்தப்படுகிறோம் இல்ல, நிறைய இடத்துல ஏனமா என்ன படுகிறோம் இல்ல, நிறைய இடத்துல தள்ளப்படுறோம், புறக்கணிக்கப்படுறோம் இல்ல, இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார். பாபிலோனிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், பாபிலோனிலே 70 வருஷம் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், எகிப்திலே 430 வருஷம் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனா சிறுமைப்படுத்தப்பட்ட எகிப்துக்கு நடுவில் தான் கர்த்தர் எகிப்தே ஆழியிலே நடுக்கடலிலே எகிப்தியர்களை கர்த்தர் சங்காரம் பண்ணினார். ஆகிய நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டேன் என்று என்ன, நீங்கள் சிறுமைப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை காணப்படுத்துவார். 70 வருஷம் சிறையிருப்பிலே பாபிலோனிலே இஸ்ரவேலர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் கோரேஸ் என்கிறவனை எழுப்பினார் கர்த்தர், சிறுமைப்படுத்தப்பட்ட இஸ்ரவேலை விடுவித்தார், இழந்து போன அத்தனையும் மீட்டெடுக்க வைத்தார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டினார், இடிந்து போன ஆலயத்தை அவர் திரும்ப கட்டினார். சிறுமைப்படுத்தப்படுகிறேன் சிறுமைப்படுத்தப்படுகிறேன் என்று சொல்லாதீர்கள். சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்துலதான் கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். சிறுமைப்படுத்தப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் அனுமதி இல்லாமல் நான் சிறுமைப்படுத்தப்பட மாட்டேன். நான் சிறுமைப்பட்ட எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார், நெருக்கப்படுகிற எனக்கு அவரே காலங்களில் எனக்கு அவரே தஞ்சமாயிருக்கிறார் என்று சொல்லிட்டு கடந்து போங்க. சிறுமைப்படுத்தின யாவரையும் அவர் தண்டிப்பார். ஆனா அவர் தண்டிக்கிறத நினைச்சு நீங்க சந்தோஷப்படவும் கூடாது. சத்துருக்களை கர்த்தர் தண்டிக்கிறான் நீங்க கை தட்டாதீங்க, மார் தட்டிக்காதீங்க, சிரிக்காதீங்க, பெருமை கொள்ளாதீங்க. ஏன்னா நம்ம சத்துருக்களை சிநேகிக்க தான் அழைச்சிருக்கிறார். சபிக்கிறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணதை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகிய நல்லா வேணும் அவனுக்கு, இன்னும் நல்லா வேணும் அடி மேல அடி அவனுக்கு தான் பத்தாது. இப்படிலாம் தயவு செய்து சொல்லாதீங்க, அதே அடி நம்ம மேல வந்தா நம்மளால துளி கூட தாய்க்க முடியாதுங்க. தயவு செய்து அப்படி நினைச்சிடாதீங்க சரிங்களா. அடுத்த அழகா சொல்கிறார், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து விடுகிறார். நடக்க கூட முடியாம கஷ்டப்படுறீங்களா, தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா, சேர்த்துக் கொள்கிறவரும் நடக்க வைக்கிறவரும். அதே போல வேதம் சொல்கிறார், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்த்தின் கீழ்ச்சியுமா வைப்பார். வெட்கத்துக்கு தாண்டி வரீங்க, இங்கெல்லாம் வைக்கப்பட்டீங்க, எந்தெந்த ஏரியால வைக்கப்பட்டீங்க, யாரால வைக்கப்பட்டீங்க, எந்த மனுஷனால வைக்கப்பட்டீங்க, எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்க, எந்த சூழ்நிலையில வைக்கப்பட்டீங்க, அதே இடத்துல அதே மனிதர்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி வைக்கிற அதிசயத்தை காணும்படிக்கு என் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். இந்த நாளில் இந்த மிராக்கள் நடக்கும். Today this miracle is going to be happen. வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன், இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். Today you're going to see this miracle. Today you're going to see this miracle. இந்த நாளிலே கர்த்தருடைய அக்கினி இறங்குறத பாக்கிறேன். நான் ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவருடைய அக்கினி ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ள புறப்பட்டு போகிறத பாக்கிறேன். இயேசு நாமத்துல வியாதி சுகமாகறத பாக்கிறேன். கட்டுக்கடையில இருக்கிறவங்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்குறான். எழும்புங்க இயேசு நாமத்தினாலே, படுக்கை விட்டு எழுந்த நட என்று இயேசு சொன்ன வார்த்தை கட்டவிழ்க்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. பிரீசிங் ப்ராப்ளம் நீங்கட்டும், ஆர்த்ரைட்டிஸ் முறிக்கப்படட்டும், தைராய்டு இயேசு நாமத்தில் எரிக்கப்படட்டும், எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் கேன்சல் பண்ணி போடுவாராக. Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen. God bless you. God bless you.